நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த காணொளியில் பார்க்க போகிறது எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் உள்ள அவரையோட வகைகள் தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே என்னோடது, நாட்டு அவரைங்க தான். பாருங்கள், இது ஊதா நிற அவரை. இது முழுவதுமே ஊதா கலரில் இருக்குது. பாருங்கள், ஊதா நிற கோழி அவரைன்னு பேர் இதுக்கு. ரொம்ப மேலே இருக்கிறதுனால ஃபோக்கஸ் பண்ண முடியல. பாருங்க, இங்கே பாருங்க, இது ரெண்டாவது வகை அவரை. எவ்வளோ கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள். செடி முழுசும் அவரையாகவே இருக்குது. பாருங்கள், எவ்வளோ கொத்து கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள். பாருங்க, இது வந்து வெளிர் பச்சை நிற அவரை. பாருங்க, எல்லாமே கொத்து கொத்தாக, எத்தனை கொத்துகள் இருக்கு பாருங்க. பெரும்பாலும் அவரையில் வந்து நிறைய சத்துக்கள் வந்து இருக்கு. இரும்பு சத்து அதிகமாக இருக்குன்னுவாங்க. இரத்த உற்பத்திக்கு அவரை வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு கொத்தை நம்ம பறிச்சு போட்டு அன்னன்னைக்கே சாம்பார் வைக்கலாம். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது பாருங்கள். பாருங்கள், இது மூணாவது ரகம். பாருங்கள், ஒரே கொத்தில் எத்தனை அவரைக்காய் இருக்குது பாருங்கள். ஒரு சின்ன குடும்பமாக இருந்தால் ஒரு கொத்தே போதும். இங்கே பாருங்கள், ஒரு சாதாரண சின்ன இது உள்ள தான் வச்சுருக்கேன். இது பச்சை அவரை. இங்கே பாருங்கள், கொத்து கொத்தாக பூ எடுத்துருக்கு பாருங்கள். எல்லா கொத்தும் இப்போ இந்த இதுவெல்லாம் சின்ன சின்ன பிஞ்சுங்களாக மாறுதுங்க. வேற இதோட பூக்கள் வெள்ளை நேரத்தில் இருக்குது. சில அவரை வந்து இந்த ஊதா நேர அவரையோட பூ வந்து ஊதா நேரத்தில் இருக்கும். இங்கே பாருங்கள், இது ஒரு அவரை வகை. பேர் தம்பட்டை அவரைன்னு சொல்லுவாங்க. கிராமங்களில் மரங்களில் படர்ந்து காணப்படும் இது. இங்கே பாருங்கள், எவ்வளோ மிரட்டலாக வந்திருக்கு பாருங்கள். காய் இங்கே ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள், ஏலமான அவரை. இன்னும் நிறையா இதோட பூ பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். பிஞ்சு எடுத்துருக்கு. பாருங்கள், எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்கள். இன்னும் இது இது பிஞ்சு இன்னும் முத்த ஆரம்பிக்கலை. பாருங்க, இங்கே பாருங்கள், இது அடுத்த ரகம் பட்டாவரை. பச்சை கலர் பட்டாவரை கடைகளில் கிடைக்கக்கூடியது. இது ஒரு ரகம்.
இது பாருங்க, இது இன்னொரு ரகம். முதல்ல நம்ம பார்த்தது ஊதாவரை. இது வந்து ஓரம் மட்டும் ஊதாவாக இருக்கக்கூடிய கோழி அவரை. இது பாருங்க, ஃபுல்லாக நடுவுலலாம் க்ரீன் பச்சை கலரில் இருக்கும், அதோட ஓரம் மட்டும் ஊதா கலரில் இருக்கும். இதுவும் ஒரு கோழி அவரை வகை தான். கொத்து கொத்தாக காய்க்கும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கொத்து, அதுக்கு மேலே ஒரு கொத்து இருக்குது. இங்கே பாருங்கள், இது ஒரு அவரை வகை தான். அகத்திக்கீரை மேலே நல்லா படர்ந்துருக்கு, இப்போ தான் பூ வந்திருக்கு. அகத்தியோடு இவர் படர்ந்துருக்காரு. பாருங்க, இதெல்லாம் நம்ம செலவே இல்லாமல் வீட்டு தோட்டத்தில் அழகாக வளர்த்து நிறைய அறுவடை பண்ணலாம். கொஞ்ச நேரம் இந்த தோட்டத்துக்காக ஒதுக்கினா போதும், மகிழ்ச்சியான அறுவடையை நம்ம வீட்டுக்கு எடுக்கலாம். கூடவே சேர்ந்து சந்தோஷத்தையும் சேர்த்து அறுவடை பண்ணலாம். அதிகமான இரும்பு சத்துள்ள இந்த அவரைக்காயை அனைவரும் அடிக்கடி உணவில் சேர்த்து பயன்பெறுவோமாக. நன்றி, வணக்கம்.